ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நலமுடன் வர என் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வந்து மண்சட்டியில் செஞ்ச கிளிச்ச மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். தேவையான பொருள் 2 பூண்டு இடித்து வச்சுருக்கோம், தோல் உரித்து. 100 கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரித்து இடித்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை, 2 தக்காளி, 1 கொய்யாப்பழம் சைஸ், புளி கரைச்சல். புளி வந்து நாங்கள் ஏற்கனவே கரைச்சி ஊற வச்சு கரைச்சி வச்சு. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் நம்ம மண் பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு எண்ணெய், சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், 100 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் நல்லெண்ணெய்க்கும் மண்பானைக்கும் செம்மையாக இருக்கும். நல்லெண்ணெயில் சேர்த்துட்டு காஞ்ச பிறகு வடகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை போட்டால் நீங்கள் சீரகம், வெந்தயம், கடுகு எதுவுமே போட்டதோட எல்லாம் இதிலே இருக்கும். இது போட்டு நல்லா புரிஞ்சு வரட்டும். பாருங்கள், சூப்பராக புரிஞ்சது. இது புரிஞ்ச வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது 3 போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வாவ், கலராக இருக்குல்ல, பார்க்கவே செம்மையாக இருக்கும் மீன் குழம்பு. தக்காளி நல்லா வதங்குது, என் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இது வந்து நல்லா எண்ணெயெலாம் கொஞ்சம் பிரிஞ்சு வருது பாருங்க, அந்த ஸ்டேஜில் சேர்க்கணும். நல்லா போட்டு கொஞ்சம் எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி, நடா புளியில் நோ வந்து விழுதுன்னு பார்க்காதீங்க, பச்சை மிளகாய் மறந்துட்டோம், அதை போட்டுக்கணும். இப்போ பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். செம்மையாக இருக்குது, உப்புலாம் பர்ஃபெக்டாக இருக்குது. பாருங்கள், மூடி வச்சுருந்தா குழம்பு இந்த மாதிரி கொதிச்சு வரும். நல்லா கொதிச்சு வரட்டும், இது நல்லா கொதிக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்ட விடலாம். சுண்டினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. சுண்டின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க கிளிச்ச மீனை போட்டுக்கலாம். மீன் வந்து நாங்கள் இன்றைக்கி 1 கிலோ வாங்கினோம். 1/2 கிலோ வந்து ஃப்ரைக்கும் 1/2 கிலோ குழம்புக்கும் சேர்த்துக்கும். மீன் போட்டுட்ட வரைக்கும் பாருங்கள், பப்பிள்ஸ்லாம் அடங்குது. மீன் போட்டுட்டு நம்ம வந்து கரண்டி வச்சு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, லேசாக மேலோட்டமாக மிக்ஸ் பண்ணோம், இல்லைனா மீன் வந்து உடஞ்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு விட்டோன்னா நல்லா அதில் டேஸ்ட்டாக இருக்கும். வாவ், நம்ம கிழிச்ச மீன் குழம்பு ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.